மார்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நிச்சயமா பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல கல்வி அப்படின்றது எவ்வளவு அவசியம் அப்படின்னு எல்லோருமே உணர்ந்த ஒரு தருணத்துல நம்ம இருந்திருக்கோம். அதுவும் குறிப்பா மருத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்த காலகட்டத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். எப்படியாவது என் பிள்ளைக்கு வந்து இந்த மருத்துவ கல்வியை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லா பெற்றோர்களும் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பசங்களை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு நடுவுல இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே என் பிள்ளை போய் எப்படி படிப்பான், எப்படி மருத்துவர், எப்படி டாக்டர் ஆக்க முடியும் அப்படின்ட்டு பல கேள்விகள், பல தடைகள். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இப்ப நம்ம வந்து முதல் வெற்றியா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாகவே இந்த நீட்டை வந்து எங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதற்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக நபர்கள் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை நிச்சயமா காப்பாத்திருக்கிற ஒரு கல்வி அமைப்பு அப்படின்னு நான் கண்டிப்பா ஸ்பைரோவை தான் சொல்வேன். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ஸ்பைரோ அகாடமியோட தான் நம்ம இணைய போறோம். அதனுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய முதல் வெற்றியும் இரண்டாவது வெற்றியும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலே இந்த கொரோனா அப்படின்ற அந்த காலகட்டத்துல எங்களால படிக்க முடியுமா, எப்படி இந்த நீட்டை நாங்க எதிர்கொள்ள போறோம், எப்ப வந்து ஓபன் பண்ண போறாங்கன்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் மூலமாவே உங்களை நாங்க அணுக முடியும், உங்க வீட்டுக்கே வந்து நாங்க பாடத்தை சொல்லி தர முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஸ்டெப் எடுத்து மாணவர்களை எங்கேயுமே டைவர்ட் ஆகாதபடி அவங்கள சிறப்பா வந்து பயிற்றுவித்ததற்கு முதல் வாழ்த்துக்களை நாங்க உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. அதை தொடர்ந்து இப்போ வெற்றி பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே மாணவர்கள் ரிலாக்ஸா இருக்காங்களோ இல்லையோ, உங்களுடைய ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க நினைக்கிறேன். எப்படி இருக்கு சார் இந்த அனுபவம்? கண்டிப்பா ரொம்ப வந்து இந்த புதுயுகம் மூலமா வந்து இப்ப நீட் எக்ஸாம் முடிஞ்சு இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு இந்த ஸ்பைரோ நிறுவனத்துக்கு நிறைய மாணவர்கள் கடந்த ஒரு வருடமா நீட் ரிப்பீட்டர் 1 இயர் மூலமாகவும் நீட் கிராஷ் கோர்ஸ் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவும் எங்களுக்கு பயிற்சி அளிக்க வாய்ப்பு கொடுத்தா அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் எங்களை நம்பி வந்து எங்க அவங்க மாணவர்களை ஒப்படைத்த எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதல் முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சோஃபார் ரிலாக்ஸா இருக்கீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேனிக்கா இருக்கீங்க. நான் செக் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கீயே செக் பண்ணலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த புதியகம் வாயிலாக நான் வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எக்ஸாம் நீட் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி ஒரியோ பேனிக்கோ ஆகாதீங்க. ஸோ எவ்வளவு மார்க் வந்தாலும் ஏற்றுக்கூடிய மனநிலைமையை பெற்றோர்களும் மாணவர்களும் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நான் பல தடவை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிறது, தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு பார்ட் தான். தோல்வியே வந்து வாழ்க்கையோட ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை, வெற்றியில பல ஸ்டேஜ்ல வந்து ஒரு தோல்விங்கிறது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதனால வந்து எவ்வளவு மார்க் வந்தாலும் பேனிக் ஆக வேண்டாம். பெற்றோர்கள் வந்து உங்க குழந்தைகளை வந்து அவங்க அரவணைச்சு அவங்களுக்கான ஊக்கத்தை கொடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அதனால வந்து வெற்றி அடைந்த மாணவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அவர் இந்த வெற்றியோட அவங்களோட வெற்றி நின்று போயிட போறது இல்லை. இதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த மாணவர்களாகவும் சிறந்த மருத்துவர்களாகவும் வரப்போறாங்க. அப்ப இன்னும் அதுக்கு மிக அதிகமான கடின உழைப்பு தேவைப்படும். ஸோ வெற்றி அடைந்தவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தோல்வி அடைந்தவர்கள் வந்து தயவு செய்து மனம் தளராதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப் பேக், ஒரு பின்னடைவு தான் வந்து இது உங்க வாழ்க்கையோட ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் அனைத்து வெற்றியாளர்களும் இந்த ஸ்டேஜை தாண்டிதான் வந்திருக்கிறாங்க, தோல்விங்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டிதான் வந்திருக்காங்க. அதனால மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு ஹாப்பியா இருங்க. டெஃபினெட்லி ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர் உங்களுக்கு வெயிட் பண்ணதாக்கலாம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியா பிரிச்சுக்குவோம் சார். பாசிட்டிவா நடந்தவங்களுக்கு இந்த வருடமே மருத்துவம் அப்படின்ற அந்த கனவை எட்டி பிடிச்சிட போறாங்க. கொஞ்சம் பாதகமா நடந்தவங்களுக்கு வந்து இது ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்த வருடம் இதை நிச்சயமா எட்டி பிடிக்க போறாங்க. இப்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் எப்படி சார் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாச்சா, எப்படி எப்படி இருக்காங்க நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம எதை எதிர்பார்க்கலாம் சார்? கண்டிப்பா இப்போ வந்து 685 வந்து இப்போ எங்களோட கீ பிரைவேட் கீஸ் எல்லாம் செக் பண்ணும்போது 685 அவுட் ஆஃப் 720 ஃபர்ஸ்ட் மார்க் வருது. பிளஸ் 10 மார்க்ஸ் வரைக்கும் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு கொஸ்டின் பயாலஜியில கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இந்த 685 வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் 180 வருதுங்க, பிசிக்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் 180 170 வருது, பயாலஜில வந்து இப்போதைக்கு 335 அவுட் ஆஃப் 360. ஸோ 10 மார்க் வந்து ரெண்டு கீ சஸ்பெக்டா இருக்கு. ரெண்டு கீமே நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கோம் இன்டர்வியூல. ஸோ 695 அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 685 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த சாதனைங்கிறது படித்த 420 ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. அதாவது இந்தியாவிலே மிக குறைந்த மாணவர்கள் படித்த ஒரு இன்ஸ்டியூட்ல மிக அதிகமான ஒரு வெற்றின்னு கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது எல்லாம் பாத்தீங்கன்னா 650+ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 600+ ஒரு 52 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வராங்க சூப்பர் சார், சூப்பர். இப்போ இதுல வந்து ரிப்பீட்டர்ஸும் அதிகமா, இதுல வந்து இந்த முறைக்கு வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க?
பட் மாணவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருப்பா? ஆன்லைன் மூலமா படிச்சுட்டு போன அந்த ஃபீல் மாதிரியே தான் இருந்ததா, இல்ல எங்களுக்கு கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ண ஃபீல் மாதிரியே தான் இருந்தது, அதனாலதான் எங்களால இவ்வளவு கான்பிடென்டா எழுத முடியும்ன்ற அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருந்தாங்களா சார்? எனக்கு மத்த இன்ஸ்டியூட் பத்தி தெரியலங்க, பட் ஸ்பைரோ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன்ல படிச்சாங்க. அதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் போகும்போது வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், ஆல்மோஸ்ட் அதுக்கு 60% ஸ்டூடெண்ட் அகைன் தேர் கமிங் ஃபார் ரிப்பீட்டர். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பைரோவோட ஆன்லைன் கோச்சிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப்பை கூட ஃபீல் பண்ணல. இவ்வளவு தூரம் ஆன்லைன்ல பண்ண முடியுமாங்கிறது வந்து ஆரம்பத்தில் மிக அதிகமான தயக்கம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் நாங்க இந்த ஒரு 3 months இந்த லாக்டவுன் பீரியட்ல கொரோனா பேண்டமிக்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கோச்சிங் எல்லாம் கொடுத்து வந்து வீட்டுல ரெகுலரா இன்ஸ்டியூட்ல இருந்து எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஆன்லைன் கோச்சிங் வந்து வீட்டுல இருந்து பண்ணும்போது அவங்க எல்லாருமே வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். அது மாதிரி நிறைய, அதாவது வந்து ஆன்லைன் அண்ட் டைரக்ட் இது ரெண்டுக்குமே இப்ப டிஃபரெண்டே இல்லாம தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கலா கிரியேட் பண்ணி வீட்டுல இருந்தும் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம ஸ்பைரோ பண்ணதுனால இன்னைக்கு அபரிதமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன்லைன் மூலமா பண்ணதாலே வந்திருக்கு. இப்ப பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல, ஆன்லைன் டைரக்ட் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல. உண்மையிலே டெக்னாலஜி எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம வந்து சாதகமா யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்திருந்தோம். இந்த கிராஷ் கோர்ஸா இருக்கட்டும், இல்ல டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், புதிதா இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்க வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு வந்த மாணவர்களா இருக்கட்டும், எல்லோருக்குமே ஸ்பைரோ வந்து ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நீட் எக்ஸாம் வந்து நோக்கி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது வந்து ஒரு கான்பிடென்ட் கொடுத்திருக்கு சார். சோ அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் இப்ப வந்து மார்க்ஸ் எங்களால நாங்க நினைச்சது ஸ்கோர் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான அடுத்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன காலர்ஸ் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ 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 சார், உங்க பெயர்? நாங்க சென்னையில இருந்து குமரேசன் பேசுறேன் சார். குமரேசன் சார், யாருக்காக கேட்க போறீங்க சார்? ஐயா டாக்டர்க்காக கேட்க போறேன் மேடம். ஓகேங்க, பேசலாம். நீங்க சார் கேட்டுட்டே இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ நாங்க பிசி 551 எடுத்துக்காங்க சார டாக்டர். ஓகே, அது மெட்ராஸ்ல கிடைக்குமா சார காலேஜ்? கண்டிப்பாங்க. முதல் வாழ்த்துக்கள், அருமையான பெர்ஃபார்மன்ஸ், 550 எடுத்திருக்காங்க. உங்க டாக்டருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, பட் மெட்ராஸ்ல கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சஸ்பெக்ட்ஃபுல். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கட் ஆஃப் பத்தி நீங்க கண்டிப்பா கேட்க வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஷோவோட கடைசியில வந்து நான் கட் ஆஃப் பத்தி கம்ப்ளீட்டா சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம நிறைய அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன், அதாவது குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் பயப்படுத்தக்கூடாது கட் ஆஃப் சொல்லி, அவங்களுக்கு நிறைய எனர்ஜியான வேலை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஷோவில முடிவுல வந்து கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா கட் ஆஃப் டீட்டெயில் இந்த ஷோல இறுதியில நான் சொல்றேன். அழைத்ததுக்கு மிக்க நன்றி சார், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய மகளுக்கு. எந்த இடத்துல கிடைச்சாலும் மருத்துவத்துல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அந்த மகிழ்ச்சியோட நீங்க காத்துட்டுருங்க சார். இப்போ மார்க்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு எடுக்கல, நான் இன்னொரு அட்டம் பண்ணலாமா அப்படின்ற நிறைய பேருடைய மனசுல எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் வெக்ஸா இருப்பாங்க, நான் இதை திருப்பி ட்ரை பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலயும் இருப்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய தன்னம்பிக்கை வார்த்தைகள் என்னென்ன சார்? கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அரௌண்ட் 685 to 695 ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் வராரு. அவர் கும்பகோணம் சேர்ந்த ஒரு மாணவர். லாஸ்ட் இயர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 342 தான் எடுத்திருந்தாரு. 342 out of 720 லாஸ்ட் இயர் வந்து 70 அந்த மாணவர் வந்து 342 எடுத்திருக்கும் போது நம்ம கட் ஆஃப் விட ஒரு 100 marks கம்மியா இருக்கு, ஆல்மோஸ்ட் 140 marks கம்மியா இருக்கு. அவர் மனம் தளர்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டாரு. ரிப்பீட் பண்ண அதாவது அதை தோல்வி எடுக்க அது ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்பைரோவோட உறுதுணையோட அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டேட் ரேங்க் நியர்பை வந்திருக்காரு. டாப் 5 students or 3 students ஆஃப் தமிழ்நாட்டில் வந்திருக்காரு. ஸோ இதுவே வந்து எதை வந்து எடுத்துக்காட்டுதுன்னா வந்து ஒரு மாணவர்கள் இப்ப நிறைய சொல்றது இந்த வருஷம் நீங்க வந்து உங்க கட் ஆஃப் நியர்பை மார்க் இல்லாம இருக்கலாம். 450 ஒரு பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஒரு 500 மேல வருதுன்னா ஒரு 450 470 எடுத்திருக்கீங்கன்னா நீங்க மனம் தளர வேண்டாம், மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு இன்டர்மீடியட் தோல்வியா எடுத்துக்கீங்க, ஒரு நடுவுல வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட் எடுத்துக்கீங்க. மறுபடியும் மனம் தளராம போறாருங்கன்னா 100% வெற்றி. அதுக்கு வந்து உங்களுக்கு தேவை, அதாவது வந்து அதே இப்ப 200 marks 300 marks எடுத்து மாணவர்களுமே வந்து தோல்வியில அடையல. நீட்ல வந்து 200 marks எடுத்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, அவங்களும் உழைப்ப போட்டிருக்காங்க. ஆனா தேவையான உழைப்ப போடல, அவங்களுக்கு சரியான தேவையான கைடன்ஸ் பயிரோ மாதிரி இன்ஸ்டியூட் சரியான கைடன்ஸ் வழிநடத்தல் வழிகாட்டுதல் இல்லைங்கிறது மட்டும் தான் காட்டுதோ ஒழிய கண்டிப்பா அவர்களுக்கும் சரியான வழிகாட்டுதல் சரியான வழிமுறைகள் இருந்துச்சுன்னா சரியான ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா மாணவர்களையும் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.
ஓகே சார், ஓகே சார். இப்போ இப்போ புதுசா வரக்கூடியவங்களுக்கும் இந்த வருஷம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா நெக்ஸ்ட் இயர்ல இந்த நீட்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் இல்லாம எப்போ இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணுவாங்க, இல்ல திருப்பி நம்ம வந்து ஆன்லைன்லயே தான் நம்மளுடைய கிளாஸஸ் போயிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கும் சார். நம்ம எப்படி சார் அதை தெளிவுபடுத்த முடியும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருமையான கொஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 13 முன்னாடி நம்ம புதுவித்துல பேசும்போது செப்டம்பர் 13 எக்ஸாம் கண்டிப்பா நடந்துரும்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொன்னேன். அதே மாதிரி வந்து செப்டம்பர் 13 வந்து எக்ஸாம் உங்களுக்கு நடந்துச்சுலாம். சேம் டைம் இப்போ சொல்றேன், கண்டிப்பா இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணுவோம் அக்டோபர் 15 மாதிரி, அது அக்டோபர் 20th மாதிரி இன்ஸ்டியூட் ஓபன் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மேபி ஷிஃப்ட் பேசிஸோ இல்ல வந்து கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் பண்ணியோ இல்ல ஹாஸ்டல்ல வந்து ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் பண்ணியோ அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வெளியிடுவாங்க. அதனால பேரண்ட்ஸ் வந்து அந்த பயம் வேண்டாம். அது வரைக்கும் வந்து உங்க குழந்தைகளை வந்து நீங்க வெயிட் பண்ண வச்சுமா ஆன்லைன் மூலமா இனிஷியலா வந்து நீங்க வந்து அந்த அட்டில் அக்டோபர் 15-20 வரைக்கும் வெயிட். ஏன்னா வந்து அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இந்த வருஷம் மாதிரி லேட்டா செப்டம்பர்ல வராது. நான் மறுபடியும் சொல்ற பாத்துக்கோங்க, மே எண்ட்ல மேக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் மே மந்த் வர வருடம் உங்களுக்கு 8 மந்த்ஸ் தான் இருக்கு. வழக்கமா 12 மந்த்ஸ் இருக்கக்கூடிய நீட்டுக்கு இந்த வருஷம் 8 மந்த்ஸ் தான் இருக்கும். மே மந்த் வந்து அஸ்யூஷுவல் வந்து வழக்கம் போல நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க வந்து இன்ஸ்டியூட் டைரக்டா ஓபன் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் 1.5 மாசம் இதுல இருந்து இழக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க குழந்தைங்க ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து ட்ரெயின் பண்ணி வந்து கடைசியில வந்து எல்லாத்துக்கும் காம்படிட் பண்ணும்போது அடுத்த வருஷம் இன்னும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கண்டிப்பா அக்டோபர் 15 ஆர் அக்டோபர் எண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸோட மாணவர்களும் பெற்றோர்களும் நீங்க நீட் பண்ற முடிவு எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து அதுக்காக வெயிட் பண்ணாம இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கிட்டு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ண பிறகு இன்ஸ்டியூட்ல வந்து பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோட ஆன்லைன் சிஸ்டம் எக்ஸ்ட்ராடினரி. கண்டிப்பா நீங்க ஒரு 3-4 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க மேபி உங்க மைண்டை மாத்திக்கிட்டு ஆன்லைன்லயே கன்வியூ பண்ற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பா ஆன்லைன் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் வந்து அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்டெண்டன்ஸ் அதுலயே ப்ரேயர் அதுலயே பிளட்ஜ் அதுலயே வந்து அசைன்மெண்ட்ஸ் டவுட் கிளாரிபிகேஷன் மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே பண்றோம். ஸோ அன்டில் அக்டோபர் 15th அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணி கன்வியூ பண்ணலாம். கண்டிப்பா பெற்றோர்களும் மாணவர்களும் அதுக்கு வந்து பயப்பட வேண்டாம், கண்டிப்பா நம்பலாம். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். இருக்கு சார். கிடைக்கும் உங்களுக்கு நல்ல காலேஜே கிடைக்கும், பயப்படாதீங்க, கண்டிப்பா வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்து ஒரு காலர் பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரவணன். சரவணன் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? குடும்பல்பேட்டை. சிறப்பு சார், யாருக்காக கேட்க போறீங்க சார்? நிவேதா, என்னுடைய டாக்டர். ஓகே சார், கேளுங்க சார், உங்க கேள்விகளை கேளுங்க சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ. வாய்ப்புகள் மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் உதயகுமார் சார் என்னென்ன கட் ஆஃப்க்கு எவ்வளவு மார்க்ஸ்க்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டகரி வைஸ் வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால இந்த கட் ஆஃப் பத்தின கேள்வி இல்லாம நீட் சம்பந்தமா வேற ஏதேனும் கேள்விகள், நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான கேள்விகள், இல்ல மார்க்ஸ் கம்மியா இருக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம உதயகுமார் சார் கிட்ட நிச்சயமா ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ நீங்க இந்த முறை இந்த தேர்வை பார்க்கும் பொழுது உங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்ததா சார் இந்த முறை தேர்வு? தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஈஸி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். கொஞ்சம் மீடியா கார், அதாவது வந்து சரியான ப்ரிப்பரேஷன் கொரோனாவுனால பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன்லேயே வேண்டாம்
அப்படின்னு நினைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது மீடியமா இருந்துச்சு. ஓவரால் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி டு மீடியம் லெவல் சொல்லலாம். இதுல எக்ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜுவாலஜி டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் என்சிஆர்டி, கெமிஸ்ட்ரி வந்து நிறைய தியரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பாட்னில வந்து ஈஸியான கொஸ்டின், பட் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து ட்விஸ்டர் அண்ட் ட்ரிக்கி கொஸ்டின்ஸா இருந்துச்சு. சோ அதுவே டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி, அவுட் ஆஃப் என்சிஆர்டி இது வந்து 100% அவங்க போகவே இல்லை. வரும்போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கைட் பண்ணிருந்தோம். இது ஸ்டூடெண்ட்க்கு இந்த வருடத்திற்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். கண்டிப்பா வந்து நியர் அபவுட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நியர் அபவுட் ஒரு 80-100 மார்க் லாஸ்ட் 10 டேஸ்லயே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. அது நாங்க வந்து எங்க இன்ஸ்டியூட்ல எழுதின மார்க்குமே, எங்க இன்ஸ்டியூட்ல இருக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறது 600+ டோட்டலா ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 427 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 427ல வந்து இன்னைக்கு வந்து 224 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 600+ ஒரு 52 ஸ்டூடெண்ட். இதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல நடக்கிற டெஸ்ட்ல எல்லாமே வரும் மேக்ஸிமம் 25-28 ஸ்டூடெண்ட்ஸ் 600+ எடுத்துட்டு இருந்தாங்க. பட் பைனல் எக்ஸாம்ல வந்து இப்ப நம்ம கீயை செக் பண்ணும் போது நமக்கு வந்து அரௌண்ட் 50+ ஸ்டூடெண்ட், இன்னொரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த இன்புட்ஸ் எல்லாமே பைனல் அவங்களை வந்து ஓவர் கம் த ஃபியர், எப்படி அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கான பிராக்டிஸ், அந்த கைடன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 80-100 மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்க கண்டிப்பா நான் நம்புறேன். ஓகே சார். சார் ஒரு காலர் இருக்காங்களா, பேசிடுவோம் சார். வணக்கம் வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. மேடம், நான் சேலம் இருந்து ஜீனத் பேசுறேன். மேம், உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. சார், பொண்ணு, நாங்க பொண்ணு ரிப்பீட்டர். ஓகேங்க. ஓகேம்மா. பிசிஎம் கேட்டகரியில வரோம், 413 எதிர்பார்த்து மார்க் வரும். ஓகே. சோ எங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால இல்லனால செல்ஃப்ல கிடைக்க சான்சஸ் இருக்கா? கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவுமா? நான் சொல்றேன், நான் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பிசிஎம் கேட்டகரிக்கு 413 வந்து செல்ஃப் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி அவங்களுக்கு வாய்ப்பு தவறிடுச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அவங்க முயற்சி செய்யும் போது நிச்சயமா இப்ப இருக்கிற மார்க் நல்ல நம்ம 413 ரொம்ப நல்ல மார்க். உண்மையுமே சொல்றேன், கண்டிப்பா அந்த குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு எக்ஸலண்டா, நம்ம 413 ரொம்ப சாதாரண முறையில் அதுவும் மிக அதிகமான உழைப்பு போட்டுதான் இந்த மார்க் எடுத்துக்க முடியும். சார், உண்மையிலே எல்லாருக்கும் மத்தியில வந்து மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து சந்திச்சிருக்காங்க. வேணுமா வேணாமா, இந்த நீட் இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா, கிளாஸ்க்கு போவோமா போக மாட்டோமா, இவ்வளவு கேள்வி பதில்களுக்கு மத்தியில ஆன்லைன் மூலமாவே உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் வச்சு டீச்சர்ஸ் வச்சு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதற்கு மாணவர்களும் நல்ல ஒத்துழைப்பு, பெற்றோர்களோடு சேர்ந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் கொடுத்திருக்காங்க. கடந்த வருடம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து நல்ல சீட் கிடைச்சு இப்ப மருத்துவர்களா வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. சோ இந்த வருடம் மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த வருஷம் ஆரம்ப வந்து கோல் செட் பண்ணும் போது ஒரு ஸ்டேட் ரேங்க், ஒரு ஆல் இண்டியா ரேங்க் உள்ள நம்ம தமிழக மாணவர்களை கொண்டு வந்து லாஸ்ட் இயர்ல வந்து டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு யாருமே வரல. இந்த வருஷம் வந்து எப்படியாவது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இந்தியாவில் ஆல் இண்டியா ரேங்க்ல டாப் 50 கொண்டு வரணுங்கிற எய்மோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அகாடமிக் இயர். அதுவும் இந்தியாவில் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள் மாதிரி இல்ல. அவங்கள வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸா வந்து ட்ரீட் பண்ணல. ஸ்பைரோட கான்செப்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸா ட்ரீட் பண்ணாம ட்ரீட்டட் டீம்மேட், டீம் மெம்பரா தான் ட்ரீட் பண்ணோம். இப்ப அவங்களோட வெற்றி என்னோட வெற்றி, அவங்க ஃபேமிலியோட வெற்றி என்னோட வெற்றியாகவும், என்ன எங்க ஸ்பைரோ நிறுவனத்தோட வெற்றி ஒவ்வொரு மாணவர்களோட வெற்றியாகவும், அவங்க குடும்பத்தோட வெற்றியாகவும் பாக்குற மாதிரி ஜஸ்ட் புட் டுகெதர் ஜஸ்ட் மேட் அ டீம் மெம்பர், லைக் ஒரு டீமா ஒர்க் பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்கு. இன்னைக்கு நியர் அபவுட் அவுட் ஆஃப் 427 ஸ்டூடெண்ட்ஸ்ல நியர் அபவுட் 242+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாங் டேர்ம் சொல்ல ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தான் எங்க வேணும் சொல்ல முடியும், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இந்தியா. அதிகமான மாணவர்கள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் போகக்கூடிய, அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல போகக்கூடிய வாய்ப்பு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும், அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்ல இருக்கும் போதும் சரி, லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த 6 மாசம் இந்த கொரோனா டைம்லும் சரி, ஆல்மோஸ்ட் நான் இந்த 424-440 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து லாஸ்ட் 4 மந்த்ஸ்ல ஒரு 5 டைம்ஸ் ஆகுது பர்சனலா இன்டராக்ட் பண்ணிருக்கேன்.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லியும் ஒரு மோட்டிவேஷன், அவங்கள வந்து அந்த தடம் பெறலாம அவங்களுக்கு அந்த நெசசிட்டியை புரிய வச்சு அவங்களோட என்கரேஜ்மெண்ட் பண்ணி அந்த சேலஞ்சிங்கான பேஸ் அவங்களுக்கு இருக்கிற பிரஷர் டிப்ரெஷன் எல்லாம் எல்லா டைமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்தனாலதான் இந்த மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு. நானும் ஒரு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவன், ஒரு விவசாய குடும்பத்துல வந்த மாணவன். இன்னைக்கு தமிழ் மீடியம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு எங்க ஸ்பைரோ நிறுவனத்துல 617 மார்க் வருது, எடுத்திருக்காங்க. தமிழ் மீடியம் மாணவர்களும் இதுவரைக்கும் இது வந்து ரெண்டு ஸ்டேட் ரேங்க் எதிர்பார்த்தோம். ஒன்னு இங்கிலீஷ் மீடியத்துல, அது 695 to 685 இருக்கு, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. தமிழ் மீடியத்துல இந்த பொண்ணு தான் ஸ்டேட் ரேங்க் இருக்குங்கிறது என்னோட மிக உறுதியான நம்பிக்கை. அந்த மாணவிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் மனது வைத்தால் எங்க தமிழ் வழியில பயிற்சி எடுத்துக்கிட்டு தமிழ் வழியில எக்ஸாம் எழுதி தமிழ் வழியிலே எல்லாமே அவங்க பண்ணணும். நம்ம இதுல ஒரு இது வந்து ஒரு வெற்றிக்கும் தமிழ் வழி மாணவர்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த மாணவியோட அந்த மார்க் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கலாம். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். எங்களின் சார்பாகவும் வந்து அந்த மாணவிக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் உங்க டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நிறைய பேர் நிறைய இன்ஸ்டிடியூஷன் நடந்துட்டு இருக்கு, நீட்காக நிறைய இடங்கள்ல பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெசிபிக்கா நம்மளுடைய ஸ்பைரோவினுடைய பலமா எது சார் இருக்கு மத்தவங்களோட நம்ம ஒப்பிடும் பொழுது? நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் என்னோட டீம்மேட்டா நினைக்கிறேன், அவங்க வந்து டீம் மெம்பரா நினைக்கிறேன். நானும் அவங்களும் டீமா ஒர்க் பண்றதுனால சாத்தியம். அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணாம மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்தி உற்சாகப்பட்டு கைடா ஒரு மென்டாரா கன்சிடர் பண்ணிட்டு இதை வந்து நான் என்னோட நிறுவனத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் பண்ணும்போது தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையா மாறுது. ஆக்சுவலா இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்பைரோ வந்து வளர்ந்து அதிக வேகத்தில் வளர்ந்துக்கூடிய ஒரு நிறுவனம். இங்க நமக்கு கிடைத்த மாணவர்களோட லெவல் இப்போ வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூட்ல ஒரு 6000 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட் தாண்டி ஒரு 1001 ஸ்டூடெண்ட் ஒரு லெவலில் ஸ்டூடெண்ட் தான் ஸ்பைரோக்கு வந்தா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 1001 லெவல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட நீட் 2019 மார்க் வச்சு சொல்றேன், அந்த லெவல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் ஆவரேஜ் டு மீடியாக்கர் லெவல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா லெவல்ல இல்ல ஸ்டேட் லெவல்ல அந்த டாப் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா நம்மளும் இன்னைக்கு வந்து டாப் 3 ரேங்க் உள்ள டாப் 2 ரேங்க்ல வந்து இந்தியாவில வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கோம்னா அதுதான் ஸ்பைரோவுடைய மிகப்பெரிய சாதனை. இப்ப நானே வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்க விரும்புறேன். ஏன்னா வந்து பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்கும்போது ஸ்பைரோவும் கூட வளர்ந்து புதிதாக ஆரம்பித்து 4 வருடங்களான ஒரு நிறுவனம் மனம் தளராம உறுதியா பல தோல்விகள் கன்சிஸ்டன்டா லாஸ்ட் 3-4 இயர்ஸ் நிறைய வெற்றிகள் கொடுத்திருந்தாலும் ஆனா வந்து பெரிய பெரிய அலையில வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியில தெரியல. பட் அது ஜெயிச்சிட முடியும் ஒரு நாள் நாம வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் நம்பிக்கையோடும் உறுதியோடும் திருப்பி திருப்பி மனம் தளராம ஒர்க் பண்ணதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து டாப் ஒரு 5 ரேங்க்குள்ள வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க முடியுது. இதுக்கு ஸ்பைரோவும் நானும் ஒரு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு இதா இருப்போம், ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம். அதே மாதிரி மாணவர்களை நீங்களும் மனம் தளராம உங்க கோல நோக்கி ஒர்க் பண்றீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த துறையில கண்டிப்பா வெற்றி அடைவீங்க, கண்டிப்பா முடியும், மனம் தளராம இருங்க. ஓகே சார், இப்போ பெர்ஃபார்ம் சிறப்பா பண்ணவங்க ஓகே சார், இந்த முறை நான் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஸ்பைரோல இருந்த மாணவர்கள்கிட்ட நிச்சயமா நீங்க வந்து பேசியிருப்பீங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்ப அவங்க அடுத்த வருஷத்துக்காக தயாராக ஆரம்பிச்சிட்டாங்களா சார்?
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் வந்து நியர்பை கட் ஆஃப்ல வந்து இருக்காங்க, சில ஸ்டூடெண்ட் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரும். பட் எல்லாருமே மிக அபத்தமான உழைப்பு போட்டாங்க, எல்லாரும் மிக திறமையான குழந்தைகள். அதுக்கு வந்து அந்த டைம்ல இந்த சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நினைப்பு வீட்டுக்கு அந்த கொரோனால வீட்டுக்கு பண்ண முடியாத சூழ்நிலை அல்லது மனநிலை இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். பட் எங்க குழந்தைகளுக்கு அதாவது எங்க மாணவர்களுக்கு வந்து நாங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு தோல்வியும் வெற்றியும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய மனநிலையை வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா வந்து இப்ப இருக்கிற வெற்றியும் தோல்வியும் ஒரே சகஜமான மனநிலையில எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அதாவது அந்த கட் ஆஃப் தேவையான மார்க் எடுக்காத பர்சன்டேஜ்ல வந்து ஒரு நிறைய மாணவர்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்க ரிப்பீட் பண்ற ஐடியாவில் இருக்காங்க. சில மாணவர்கள் துறையை சேர்ந்துருக்காங்க, ஆனா ரெண்டுமே வந்து மன உறுதியோட அவங்க செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து அவங்க துறையில அவங்க எதிர்பார்த்த விட்டு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கும் வைக்கலாம். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க சார்? பண்ருட்டில இருந்து பேசுறீங்க. உங்க கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. ஆமாங்க, நம்ம பொண்ணு 543 எடுத்துருக்கு. எவ்வளவு எடுத்திருக்காங்க? 543. 543, சரிங்க. ஆமாங்க. நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க ஐயா? நாங்க பிசிங்க. பிசி, சரிங்க ஐயா. ஆமாங்க. நம்ம விழுப்புரம் காலேஜ்ல கிடைக்குமா? விழுப்புரம் காலேஜ்ல கிடைக்குமா? ஐயா கிட்ட கேட்டுருவோம். கண்டிப்பா விழுப்புரம் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் காலேஜ் வைஸ் என்னென்ன காலேஜ் கிடைக்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்து கூட சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. பட் பை பார்ட்டிக்கு கண்டிப்பா சீட்டு கிடைச்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பா சீட்டு உறுதினு சொல்லிட்டாங்க ஐயா, வாழ்த்துக்கள். அந்த மகிழ்ச்சி அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. அங்க கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பாக்க முடியுமா ஐயா? அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான கோர்சஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு சார்? நம்ம வந்து நீட்டுக்கு முன்னாடியே நிறைய மாணவர்கள் நீட்டு அப்ளை பண்ணாத மாணவர்கள் பேஸ் பண்ணுங்கிறது வந்து நம்ம வந்து இந்த கரோனாவுக்குலாம் முன்னாடி ஜூலை 8 ஆகஸ்ட் 1st வீக்ல ஆரம்பித்தோம். அந்த கோர்ஸ்ல வந்து ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ பேஸ் 2 அதாவது வந்து நீட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேஸ் 2 வந்து கம்மிங் செப்டம்பர் 23 ஆரம்பிக்கிறோம். அதுக்கான அட்மிஷன் அல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. அந்த அந்த இதுல வர கொடுத்துக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் புக் பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 15 அப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்ச பிறகு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்போம். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும், அல்மோஸ்ட் அட்மிஷன் ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பேஸ் 3 அதாவது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 1st வீக்ல ரிசல்ட் வந்துடும். அந்த பிறகு வந்து பேஸ் 2 வந்து அக்டோபர் 5 ஆரம்பிக்கிறோம். அது வந்து என்ட்ரன்ஸ் எடுத்து வச்சுதான் எடுக்கலாம் இருக்கிறோம் மட்டும் தான். இப்போ வந்து பேஸ் 2 வந்து செப்டம்பர் 23 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை இருந்து மன்னவரன் பேசுறேன் சார். நீங்க யாருக்காக கேக்குறீங்க சார்? என்னோட டாக்டர் வந்து 285 எடுத்துக்காங்க, நான் பிசி கேட்டேன். சரிங்க சார், 285 என்ன கேட்டகரி சார்? பிசி. பிசி கேட்டகரி. பிசி, ஓகேங்க சார். கேள்வி சார், சென்ட்ரல் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? செல்ஃப் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் பிஎன் செல்ஃப்ல அதுவும் கிடைக்குமா அப்படினு கேக்குறீங்க. அல்ல, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? சரி சார் கிட்ட கேப்போம். உதயகுமார் சார் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். காலரும் இருக்காங்க சார், நம்ம ஒரு காலர் கிட்ட பேசிட்டு ஆரம்பிக்கலாம் சார். வணக்கம். ஓகேங்க. வணக்கம் மேடம், ரமேஷ் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? வடலூர் மேடம். ஓகே சார், நீட் தொடர்பான உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் சார். நீங்க சார் வணக்கம் சார், கட் ஆஃப் பத்தி நான் சொல்றேன். எஸ் சார். சார் 500 பிளஸ் பாப்பா எடுப்பா மேடம். சரிங்க, இப்ப இதுல கிடைக்கல அப்படின்னா திரும்ப ரிப்பீட் போட்டோம் அப்படின்னா வர வருஷம் ரிப்பீட் கண்டினியூ பண்ணுவாங்களா மேடம்? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆளுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இருந்தா நாங்க நல்லா எடுப்போம், ரிப்பீட்டர்ஸ் இல்லாம இருந்தா நல்லா எடுப்போம்னு சொல்றாங்க. இப்ப 1 இயர் நாங்க திரும்ப போடுறோம் அப்படின்னா திரும்ப திடீர்னு அந்த ரிப்பீட் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்களா மேடம்? கண்டிப்பா சார் கிட்ட கேட்டுக்கலாம். கேக்குறாங்க சார். கண்டிப்பா, நான் வந்து சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர் தான் வந்து ரிப்பீட்டரோட பர்சன்டேஜ் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து அரௌண்ட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
நீட்ட வந்து ரிப்பீட் பண்ணவங்க சீட்டை ஆக்குபை பண்ணாங்க. பட் இந்த வருஷம் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் கொரோனா டைம் வந்ததுனால வந்து பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் கரண்ட் ரெகுலர் ஸ்டூடெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது 6 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. அதனால இன்ஸ்டெட் ஆஃப் 70% இருந்து இப்போ ரெகுலர் ரிப்பீட்டர் வந்து ஒரு 10% வாய்ப்பு குறைஞ்சு 60% இருக்கு. இந்த ட்ரெண்ட் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கண்டிப்பா கண்டினியூ ஆகும். கண்டிப்பா ரிப்பீட்டர்ஸ் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிப்பீட் பண்றது வந்து ஒரி பண்ண வேண்டாம். பயிரோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க எதிர்பார்த்த 695 or 685 எதிர்பார்த்த டாப் ஸ்டூடெண்ட் கூட ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் தான் லாஸ்ட் இயர் 342 மார்க் தான் எடுத்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து மனம் தளராம ஒர்க் பண்ணும்போது நல்ல கைடன்ஸ் பயிரும் போது நல்ல இன்ஸ்டியூட் கைடன்ஸ் கிடைக்கும் போது என்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் நான் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட பேரும் தெரிஞ்சுக்குவேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட வெற்றியை வந்து என்னோட வெற்றியா நினைச்சு அவங்களோட உறுதுணையா இருக்கும்போது கண்டிப்பா அடுத்த வருஷம் அவங்கள வந்து நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சேர்த்த முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இந்த வருடமே உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ வாய்ப்பு கிடைக்கணும்ன்ற வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். அப்படி இல்ல அப்படின்னா ரிப்பீட்லாம் கவலையப்படாதீங்க. மருத்துவம் தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்பைரோ நோக்கி வாங்க, நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்புகளை அவங்க தேடி கொடுத்துருவாங்க. சார் இப்போ இவரே சொன்னாரு இல்லைங்களா, ரிப்பீட் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஓகே அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனை வந்து தேர்வு செய்யறது அப்படின்றத ஒரு பேரண்ட்ஸ் தான் சார் நிச்சயமா செய்வாங்க ஸ்டூடெண்டோட சேர்ந்து. ஸோ எப்படி சார் தேர்வு செய்யணும் ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம போறோம் அப்படின்னா? கண்டிப்பா வந்து இது பெற்றோர்களுக்கு வந்து எஜுகேஷனை வந்து ஃபேன்சியா பாக்குறாங்க நிறைய பேர். ஒரு பிராண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்கம், ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து அங்க வந்து நான் ஒரு இதை வந்து நான் எதையும் பர்டிகுலர் பிளேம் பண்ண விரும்பல. பட் இருந்தாலும் வந்து என்னோட கண்ணுக்கு முன்னாடி சில குழந்தைகள் வந்து அவங்களோட அந்த தோல்வியை பார்க்கும்போது வந்து அவங்க எடுத்த டிசிஷன் தப்பாங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ஒரு பெற்றோர்கள் சைட்ல இருந்து நான் சொல்ல விரும்பக்கூடிய என்னன்னா, எஜுகேஷனை ஃபேன்சியா பாக்காதீங்க. உங்க குழந்தைக்கு வந்து யார் உண்மையிலும் உறுதுணையா இருந்து, இப்ப ஒரு 5000 பேர் 7000 பேர் இன்ஸ்டியூட்ல இருந்தா உங்க குழந்தைகளை வந்து ஒரு அதுல யாருன்னே தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அடையாளமே இருக்காது. அடையாளமே இல்லாத போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸோ மெண்டார்ஷிப்போ, ஏன்னா இது வந்து நீட்ங்கிறது வந்து ஒவ்வொன்றும் யூனிக்கான ஸ்டூடெண்ட், ஒவ்வொருத்தரும் யூனிக்கான பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாமே பார்க்கணும். ஆட்டிடியூட், லாஜிக்கல், அனாலிட்டிக்கல், இன்டர்பர்சனல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இவ்வளவு விஷயங்களையும் பாத்துக்கிறோம். அப்ப ஒரு இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணும்போது எந்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கேரிங், இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் கடைசி வரைக்கும் கொடுப்பாங்களோ அந்த, இப்ப நிறைய திறமையான மாணவர்கள் ஒரு 5000 பேர் 6000 பேர் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல கூட இருக்கும். பட் அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது, காரணம் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் கிடைக்காம இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி லிமிட்டட் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல உங்க குழந்தைய கூட போய் விடுங்க. ஒரு ஒரு 800 பேர் 700 பேர் இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணும், நல்லா அட்ராக்ட். அதே ஒரு 5000 பேர் 6000 பேர் இருந்தா எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட் ஆயிருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமையானாலும் அவங்களால அட்டன்ஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனை நீங்க யார் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேரிங் கொடுக்குறாங்களோ, இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் கொடுக்குறாங்களோ, உங்க குழந்தைகளை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி இன்ஸ்டியூட் நீங்க செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிறுவனமா பயிர் இருக்கும். கண்டிப்பா உங்களோட குழந்தைகள் 99% கண்டிப்பா வெற்றி அடைய மாட்டோம். ஓகே சார், இப்போ ஆன்லைன் மூலமா நம்ம கொடுக்கும்போதே நிறைய விஷயம் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க கிளாஸ் விட்டு வெளியில போக முடியாதபடி எக்ஸாம் எழுதும்போது கரெக்டா அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட் கொடுக்கற மாதிரி காலையில நம்ம அவங்களை எழுப்புறதுல இருந்து அலாரம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். இதே மாதிரி சார் சொல்லுங்க சார், இன்னும் அந்த சிஸ்டத்தை பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஆன்லைன்ல பிரேயர் மார்னிங் வந்து பிரேயர் வந்து 5 o'clock பிரேயர் ஆன் ஆயிடும். காலையில 5 o'clock வேக்கப் கால் என்னோட வாய்க்கோட போயிடும். 5:45 வந்து ஒரு பிரேயர் வந்திருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சிருந்து பிரேயர் பண்ணணும். அப்புறம் மார்னிங் 6:00 to 7:30 டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எழுதும்போது அவங்க என்ன மால் பிராக்டிஸும் பண்ண முடியாது, டெஸ்ட் விட்டு வெளியில வர முடியாது. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேன் என்னவா இருக்கும், அவர் வந்து தலையை லெஃப்ட் ரைட் மூவ் பண்றது இல்ல பாக்காம இருக்கிறது இல்ல ஆப்ல வந்து அவரு கிளாஸ் கவனிக்காம வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் மெசேஜ் வந்து பேரண்ட்ஸ் போற மாதிரி இருக்கு. அதை விட்டு வெளியில வந்தா வந்து கிளாஸ் வந்து லாகின் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து வீட்டுல இருந்தாலும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து மோர் எஃபெக்டிவா மோர் யூஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸா எல்லா வகையிலும் டெக்னாலஜி வைஸ் நீங்க ஸ்பைரோ இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி வந்து இந்த வருஷம் அடைய முடிஞ்சது இந்த கொரோனால கூட. ஓகே சார், ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க பேசுறோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார. வணக்கம் மேடம், வரதராசன் மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? சென்னையில இருந்து மேடம். யாருக்காக கேட்க போறீங்க சார்? டாக்டருக்காக மேடம். கேளுங்க சார். டாக்டர் 370 ஸ்கோர் பண்ணிருக்காங்க MBC. 370? ஓகே சார். MBCயா சார்? எஸ் மேடம். ஓகே சார். குழந்தைய கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணாம இந்த மார்க் வந்திருக்காது.
சோ இதுக்கு வந்து எம்பிஎஸ்சிக்கு வந்து பிரைவேட் காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பட் வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. பட் வந்து இப்போதைக்கு நம்ம அதை வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வர வேண்டாம். ஃபைனல் ரிசல்ட் வரும்போது இன்னும் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரலாம். அதனால இதுக்கு வச்சு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். பட் இன்னைக்கு ஓவரால் இதுதான் ஃபைனல் மார்க் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். உதயகுமார் சார், நான் உங்ககிட்ட நிச்சயமா ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க மாணவர்களை வந்து ஆன்லைன் மூலமா தினமும் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆசிரியர்களோட உங்களுடைய மீட் போட்டீங்களா? ஆசிரியர்களுக்கு தெம்புட்டும் வகையில ஸ்பீச் கொடுத்தீங்களா சார்? கண்டிப்பா, ஆசிரியர்கள் தான் இந்த ஸ்பைரோவுடைய உறுதுணை. இன்னைக்கு அவங்களும் எங்களோட டீம் மெம்பர். நாங்க ஆசிரியர், நாங்க எல்லாமே டீம் மெம்பர். இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு டீமாக டீமா தான் ஒர்க் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாடம் டீம். கண்டிப்பா இந்த வெற்றிக்கு வந்து இந்த ஷோ மூலமா ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு மீட்டிங்ல வந்து எல்லாத்தையுமே வந்து என்கரேஜ் பண்ணியாச்சு. இந்த ஷோ மூலமா மறுபடியும் இந்த ஸ்பைரோவோட இந்த மிகப்பெரிய சாதனைக்கு மிகக்குரிய காலத்தில் இந்த நடந்த சாதனைக்கு என்னோட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத மற்றும் துணைநிலை ஊழியர்கள் எல்லாத்துக்கும் மிக என்ன மனமார்ந்த நன்றியும் இந்த ஷோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த வருடம் மட்டுமல்ல, இன்னும் அடுத்தடுத்த வரும் வருடங்களில் ஸ்பைரோ இன்னும் மிகப்பெரிய உச்சத்தை அடையும் அப்படின்னு இந்தியா லெவல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரேங்கை கொண்டு வருங்க நம்பிக்கை கேட்கலாம். கண்டிப்பா சார், மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து ஒரு டீம் மேட்டா இருந்து இது வந்து ஒரு கூட்டு முயற்சியா நீங்க கொண்டு வரணும்ன்ற அந்த எண்ணத்திற்கு வாழ்த்துக்கள். இப்ப பாத்துட்டு இருக்க நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இனிமேல் நீட்டை வந்து அணுகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? கண்டிப்பா, எனக்கு இந்த பெரிய வெற்றி, இந்த மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த வருஷம் ரிசல்ட் அன்னைக்கு வந்து கண்டிப்பா தமிழக மக்கள், தமிழக நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் ஸ்பைரோ பத்தி பெருசா பேசக்கூடிய அந்த தருணம் எனக்கு கண்முறை நல்லாவே தெரியுது. இதுக்கு வந்து என்ன எங்களை நம்பி வந்து வாய்ப்பு அளித்த அந்த பெற்றோர்களும் மாணவர்களும் நன்றி. இதே மாதிரி அடுத்த வருடம் எங்களுக்கு வாய்ப்பு அளித்து எங்களுக்கு வந்து உங்க குழந்தைகளை வந்து ஒரு அவங்க கனவு அவங்க லட்சியத்தை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க போற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னோட உறுதிமொழி என்னன்னா, கண்டிப்பா இன்ச் பை இன்ச் 24/7 உங்க குழந்தைகளுக்காக உங்களோட கனவுகளுக்காக எங்க ஸ்பைரோ நிறுவனத்தில் இருந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா முழு முயற்சியோட உழைத்து உங்களோட கனவை நிறைவேற்றுக்காக வெயிட் பண்றோம். இது கண்டிப்பா வந்து உங்க ஒவ்வொரு குழந்தையும் என்னால வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சேர்த்த முடிக்கிற நம்பிக்கை எனக்கு மிக அதிகமாகவே இருக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ மாணவர்களும் அதுக்காக தான் இந்த பேட்ச் நோக்கி காத்துட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பர் 23 வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிமிடெட் சீட் தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நல்ல மாணவர்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும்ன்ற வாழ்த்துக்களுக்கு தெரிவிக்கிறோம். கட் ஆஃப் பத்தி நம்ம பேசிடலாம் சார், எல்லா பேரண்ட்ஸும் காத்துட்டு இருக்காங்க. ஆமா, கட் ஆஃப் நான் பேரண்ட் இந்த கட் ஆஃப் பத்தி நான் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். நான் கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட்க்கு வந்த பொருள் கான்பிடன்ட்டா நான் கட் ஆஃப் சொல்றேன். சோ நீங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிங்க, இதுல மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்க. தோராயமாக ஓசி கேட்டகரியா இருந்தா 580-600 மார்க் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு. இப் இட் இஸ் பிசியா இருந்தா 525 or 520 to 550 வரைக்கும் கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப் யூ ஆர் இன் டு எம்பிசி அண்ட் பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 480-520 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு. இப் யூ ஆர் எஸ்சி எஸ்டியா இருந்தா 410-450 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் 50-40 கேப் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வராம வந்து கரெக்டா எக்ஸாக்டான ஒரு கட் ஆஃப் சொல்ல முடியாது. பட் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து அப்ராக்சிமேட் 40 டிஃபரன்ஸ்ல வந்து கட் ஆஃப் இருக்கும். இது வந்து நார்மலா, இதுல இன்னும் இன்னொரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. 11 புது மெடிக்கல் காலேஜ் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரதா இருக்கிறாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி 11 காலேஜ் வந்துச்சுன்னா சொல்றதுல இருந்து இன்னும் 30 வந்து கட் ஆஃப் குறையும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். 30 அல்லது 25 கட் ஆஃப் குறையும். இது இல்லாம வந்து இன்னும் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. அதனால எந்த பேரண்ட்ஸும் மாணவர்களும் பெற்றோர்களும் மனம் தளராம வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றியடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த வாய்ப்பு இல்லைனாலும் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு தோல்வியா நினைக்காதீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப், நம்ம வந்து ஜெயிக்கிற வெற்றியில வந்து ஒரு பார்ட், ஒரு மிக சின்ன பார்ட் தான் நினைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களோட உங்களோட கனவுகளை நிறைவேற்றுவதில் நானும் ஒரு பார்ட்டா இருந்து 1000 மாணவர்கள் அடுத்த வருடம் எம்பிபிஎஸ் கொண்டு போய் சேர்த்துங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கலாம். கண்டிப்பா சார், நிறைவா ஒரு கேள்வி உங்ககிட்ட நிச்சயமா கேட்கணும் சார். ஏன்னா இப்ப ஃப்ரெஷர்ஸா வரக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடு கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு வருவாங்க. பட் நான் ரிப்பீட்டுக்கு போகணுமா அப்படின்றவங்க ஏற்கனவே வந்து வெக்ஸா இருப்பாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களை பாசிட்டிவா மாத்தி அவங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் நம்ம வந்து மாத்தணும் இல்லையா, அதுக்கு எந்த அளவுக்கு சார் நம்ம வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்?
கண்டிப்பா பெட்ரோல் மாணவர்களுக்கு என்னன்னா இப்ப ரெண்டு விஷயம் பெட்ரோலுக்கு திட்டம் மூலமா சொல்ற ரிக்வஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட் எங்க இன்டராக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும் அல்லது நீட் படிக்கணும் ஆசைப்படுறேன், பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வேற மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கு விருப்பமே இல்லை எங்க பேரண்ட்ஸ் வந்து போர்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஏர் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஷோ மூலமா நான் சொல்றேன், உங்க குழந்தைகளுக்கு எது விருப்பமோ அதை பண்ண வைங்க, அவங்களுக்கு நீட்டு தான் பண்ணணும்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்ல அவங்களுக்கு நீட்டு வேண்டாம் நான் வேற துறையில போறேன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த துறையில அவங்களை அலோவ் பண்ணுங்க. உங்களோட ஆசைகளையும் கனவுகளை வந்து உங்க குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. அவங்களுக்கு விருப்பம் என்னவோ செய்ய விட்டுக்கணும். கண்டிப்பா எந்த துறையா இருந்தாலும் சரி, நீட்டு மட்டும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல, அவங்க விருப்பப்பட்டு எந்த துறைக்கு போறாங்களோ கண்டிப்பா அந்த துறையில வந்து மிக சிறந்த ஒரு மாணவரா ஒரு மிகப்பெரிய லட்சியம் அடையக்கூடிய ஒரு மனிதரா அவங்க வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க அதுங்கிறது இந்த ஷோல உங்க எல்லாத்துக்கும் வைக்கக்கூடிய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். சார் இதுல இன்னொரு சந்தேகமும் சார், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து படிச்சுக்கிட்டே அடுத்த வருஷம் ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸும் கொடுக்கக்கூடியவங்களை நான் பார்த்திருக்கேன். சோ அது வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலா சார்? ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய். ஒரு கோலே கஷ்டமான விஷயம், ஒன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்க முடியும், எல்லா விஷயத்திலும் ஸ்பெஷலிஸ்டா இருக்க முடியாது. ஒன்ன செய்யுங்க, அதை சிறப்பா செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு நீட்டு தான் நீட்டை மட்டும் பண்ணுங்க, இல்ல இன்னொரு கோர்ஸ் அதை பண்ணுங்க, இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டு பண்றது மிக தப்பான மிக மிக தவறலான ஒரு வழிகாட்டுதல் வச்சலாம். ஓகே ஓகே சார், ஓகே சார். நிறைவா ஒரு முறை நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியில வந்து ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு முறை சொல்லிடலாம் சார். அதை நேயர்களுக்காக இன்னொரு முறை நம்ம வந்து சொல்லிடுவோம் சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோட வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா இருக்கு, பட் அக்டோபர் 15th வந்து டைரக்ட் கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அனுபவம் மிக்க மினிமம் 15 to 20 இயர்ஸ் குறையாம இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு. செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. நமக்கு நாமக்கல்ல ரெண்டு கேம்பஸ் இருக்கு, சென்னையில தான் நம்ம மெயின் கேம்பஸ், அங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. நாமக்கல்ல வந்து அரௌண்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், பிளே டெய்லியுமே பிளே ஓவர் 1 hour கொடுப்போம். அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு மிகப்பெரிய கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஹைஜீனிக் ஃபுட் கொடுக்குறோம். அவங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய வார்டன்ஸ், அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் நெசசரிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்க குழந்தைகளை எங்க வீட்டு குழந்தைகளா பார்த்துக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஸ்பைரோ நிறுவனத்தில் சென்னை நாமக்கல் பிரான்ச்ல ரெகுலர் கிடைக்கலாம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேசினதுல மாணவர்களுடைய மனநிலை கண்டிப்பா மாறி இருக்கும். மதிப்பெண் எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் இருந்தாலும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உங்க டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த சந்திப்பு நிச்சயமா வந்து ஒரு வெற்றி சந்திப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்றைக்கு நீங்கள் பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஹலோ.